நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நானூத்தி நாற்பத்தாறாவது திருநாமம் யஜ்யகா என்பதில் இருந்து தொடங்கி நானூத்தி ஐம்பதாவது திருநாமம் சத்ரம் என்பது வரை உள்ள ஐந்து திருநாமங்கள் வேத சடங்குகளாலே போற்றப்படுபவர் நாராயணர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது என்று பட்டர் விளக்க உரை வழங்கியுள்ளார் அதாவது அந்த ஸ்லோகத்தின் வடிவிலே நாம் பார்க்கும்போது யக்ஞ இோ மகேஜ்ய கிரது சத்ரம் சதாம் கதிகி என்று வரும் அதுல மகேஜ்யா அதில் சாங்கிறது வந்து நாம் ஆங்கிலத்திலே அண்டு என்று சொல்வோம் அல்லவா அந்த அண்டு என்ற பொருளிலே வந்துள்ளது அது சந்தத்தை நிறைவு செய்வதற்காக திருநாமங்கள் என்று பார்த்தால் யக்ஞா யஜ்யஹா மகேஜ்யஹா கிரதுகு சத்ரம்

கேளுங்கள் என்றான் பகவான் நாரதர் கேட்டார் உன்னுடைய மிகச்சிறந்த பக்தர் யார் அதை எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டார் நாரதர் நாரதர் அப்படியே ஆர்வத்தோடு பகவானுடைய முகத்தை பார்க்கிறார் ஏன்னா தான் சொல்ல போறார் என்று நாரதருக்கு ஆர்வம் அதனால மிகச்சிறந்த பக்தர் யார் அப்படின்னு கேட்டார் நாரதர் பகவான் சொன்னான் அப்படியா அவரோனை காட்டணும் கொஞ்சம் வா அப்படின்னா நாரதர் யோசிச்சாரு என்ன அது காட்டணும்னுட்டு வேற யாரையோ காட்ட போற மாதிரி அழிச்சுன்னு போறாரு அப்போ கூட நாரதருக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது ஒருவேளை பகவான் கண்ணாடியை காட்ட போறார் போலருக்கு கண்ணாடியை காட்டி அதில் என் முகத்தை காட்டி நான் தான் சிறந்த பக்தர்னு சொல்ல போகிறார் போலருக்குன்னு நினைத்து கொண்டே நாராயணனோடு போனார் நாரதர் நாராயணன் சிறிது தூரம் நாரதர் அழிச்சுன்னு போய் வானத்தின் உச்சியிலே நின்றபடி பூமியிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கும் ஒரு விவசாயியை காட்டினார்க்கும் காட்டி இந்த விவசாயி தான் என்னுடைய சிறந்த பக்தர் அப்படின்னார் பெருமாள் நாரதர் பார்த்தார் அவருக்கு ஒரே அதிர்ச்சியாகி விட்டது நாராயணா என்ன சொல்கிறாய் இந்த விவசாயி தான் உன் சிறந்த பக்தரா நான் வந்து உன் எப்போதும் நாராயணா நாராயணா நாராயணான்னு கையில் வீணகி வீட்டிக்கொண்டு உன்னுடைய நாமங்களை பாடிக்கொண்டே இருக்கிறேன் அது மட்டுமா நான் எவ்வளவு வேள்விகள் உன்னை குறித்து செய்திருக்கிறேன் எவ்வளவு வழிபாடு செய்திருக்கிறேன் யாரோ விவசாயி பூமியில் விவசாயம் பண்ணி இருக்கிறார் அவரை போய் சிறந்த பக்தர் என்று சொல்கிறாய் என்னால் ஏற்க முடியல அப்படின்னார் நாரதர் உடனே பகவான் சொன்னாரா நாரதா யாரையுமே அப்படி வெளியில பார்த்து நீ இடம் போடக்கூடாது என்ன பண்ணுற ஒரு நாள் முழுக்க அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு கூடவே இருந்து அவருடைய நடவடிக்கைகள் இல்லையாம கவனி அவருடைய எல்லா நடவடிக்கையும் கவனிச்சுட்டும் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி நாரதரை அனுப்பி வைத்தான் பகவான் நாரதரும் வந்தார் இந்த விவசாயிக்கே தெரியாமல் மறைந்திருந்து காலை முதல் மாலை வரை அவர் என்ன செய்கிறார்ங்கிறத கவனித்து பார்த்தார் நாரதர் காலையில அந்த விவசாயி விடியர் காலையில் எழுகிறார் நீராடுகிறார் நீராடி தன்னுடைய வழக்கப்படி தன் வீட்டில் உள்ள பகவானுக்கு பூஜை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செய்கிறார் நாரதர் பார்த்தார் பரவாயில்லையே இவரும் பூஜை பண்றார் ஆனால் அதுக்கப்புறம் தன்னுடைய விவசாய தொழிலை பார்ப்பதற்காக அவர் வயலுக்கு போயிடுறார் அதுக்கப்புறம் பகல் முழுக்க வயலில் தான் இருக்கார் மதியமும் வயலே சாப்பிட்டுறார் அதுக்கப்புறம் மாலை பொழுது வீட்டுக்கு திரும்ப வருகிறார் வந்ததும் மாலை ஒரு முறை இறைவனை வணங்குகிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய இரவு வந்து விடுகிறது உணவு உட்கொள்கிறார் அதுக்கப்புறம் உறங்கி விடுகிறார் இதை கவனிச்சார் நாரதன் மறுநாள் பகவான்கிட்ட போனார் பகவானே நீ சொன்னேங்கிறதுனால தான் அந்த விவசாயி ஒரு நாள் முழுக்கிறது கவனித்து பார்த்துட்டேன் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை உன்னை வணங்குகிறார் அதற்கு மேலே ஒரு ஒன்றுமே பண்ணலையே நான் தான் அப்போவே கேட்டேன் அவர் ஏதாவது வேள்மிகள் செய்தாரா எப்போது நாராயணா நாராயணன் என்ன மாதிரி ஒரு நாமங்களை பாடினாரா ஒரு ஒன்றுமே பண்ண மாதிரி தெரியல அவரை போய் சிறந்த பக்தர் என்று சொல்கிறாய் எனக்கு அப்பவே சந்தேகம் தான் ஏன் நாராயணா இப்படி சொன்னாய் அப்படின்னு கேட்டார் நாரதர் உடனே பகவான் சொன்னான் இல்லை இல்லை உங்களுக்கு இன்னும் பதில் புரியலை நீங்கள் ஐம்பது சதவீதம் தான் பரீட்சையை முடித்திருக்கிறீர்கள் உங்கள் பரீட்சையில் இன்னும் ஐம்பது சதவீதம் இருக்குன்னு நான் நாராயணன் என்னன்னு கேட்டார் நாரதர் இப்போ பெருமாள் சொன்னார் ஒன்றும் இல்லை ஒரு விளக்கை எடுத்து நாரதர் கையில் கொடுத்தாராம் பெருமாள் எண்ணெய் ஊற்றிய ஒரு அகல் விளக்கு அதை எடுத்து நாரதர் கையில் கொடுத்தார் நாரதா உனக்கு திருலோக சஞ்சாரி என்று பெயர் இருக்கிறது மூ உலகங்களிலும் எல்லா இடத்துக்கும் செல்ல வல்ல என்ன பண்ணணும்னா இந்த விளக்கை கையில் ஏந்தி கொள்ள வேண்டும் இந்த விளக்கு அணையாமல் நீ மூ உலகையும் சுற்றி வர வேண்டும் இதை மட்டும் நீ செஞ்சுட்டு வா அதுக்கு எப்படியும் ஒரு நாள் ஆகும் ஏன்னா நாரதருடைய வேகம் ஒரே நாளில் மூ உலகையும் சுற்றிடுவார் அதனால உனக்கு ஒரு நாள் ஆகும் ஆனால் இந்த விளக்கு அணையாமல் இந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் நீ பத்திரமா இந்த விளக் விளக்கை கையில் ஏந்தியபடி உலகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் உனக்கு பதில் புரியும்னார் பகவான் நாரதரும் அவ்வாறே அந்த விளக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடி பிடிச்சிருந்து ஒரு எண்ணெய் வெளியே சிந்தாமல் அந்த தீபம் அணையாமல் மூன்று உலகங்களையும் சுற்றி விட்டு நாராயணனிடம் திரும்பி வந்தார் நாராயணா இப்போயாவது பதில் சொல்கிறியா அவ்வாறு ஒரு எண்ணெய் கீழே சிந்தலை விளக்கு அணையலை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன் இப்போயாவது பதில் சொல்கிறியா அப்படின்னு கேட்டார் நாரதர் பகவான் சொன்னான் அதோ சொல்லிவிட்டா போச்சு நாரதா உலகங்களையும் இப்போது நீ சுத்தினாயே சுற்றும் போது எத்தனை தடவை நாராயணா நாராயணான் என் நாமத்தை சொன்னாயின்னு கேட்டான் நாரதர் பார்த்தார் திருடுக்கிட்டு போய் ஐயோ அதை மறந்துட்டேனே அப்படின்னார் ஏன்னா இந்த விளக்கை பாதுகாக்க வேண்டும் எண்ணெய் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தீபம் அணையக்கூடாதுன்னு சொல்லவும் நாரதருடைய சிந்தனை முழுக்க அந்த தீபத்திலே போயிடுது அதனால அவர் என்ன பண்ணிட்டாரா நாராயணா நாராயணான்னு சொல்றதெல்லாம் மறந்துட்டார் பகவானை தியானிக்கணும் பகவானை சிந்திக்கணுங்கிறத மறந்துட்டார் விளக்கையே சிந்தித்தபடி போயிட்டு இருந்தாராம் அதனால நாரதர் சொன்னார் ஆஹா நாராயணா தப்பு பண்ணிட்டேன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது நாழிகைகள் உன்னை சுத்தமாக நான் நினைக்கவே இல்லை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னார் நாரதர் இப்போ பகவான் சொன்னானா அந்த விவசாயியின் பெருமை என்ன தெரியுமா நீ வெளியிலேருந்து பார்த்தது அவர் காலை ஒரு முறை என்னை வழிபடுகிறார் மாலை ஒரு முறை என்னை வழிபடுகிறார் இது நீ மேலோட்டமா வெளிலேருந்து பார்த்தது ஆனா உள்ளத்துக்குள்ளே அவர் எப்போதும் என்னைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய விவசாய பணி பகல் முழுக்க வேலை செய்கிறார் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனா பகல் முழுக்க அந்த விவசாய தொழில் செய்யும் போது அந்த தொழிலையும் எனக்கே செய்யக்கூடிய பூஜையாக கருதி அதுல கிடைக்கக்கூடிய தாழ்ந்த உலகியல் பலன்களிலே நாட்டம் கொள்ளாம விளைச்சல் வரட்டும் வராம இருக்கட்டும் நமக்கு பணங்காசு வரட்டும் வராம இருக்கட்டும் நம்ம பகவானுடைய உகப்புக்காக ஏன்னா ஊருக்கே சோறு போடக்கூடிய தொழிலுங்கிறது விவசாயம் அதனால் அது ஒரு உயர்ந்த தொழில் நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைத்து அதை செய்வோம் அதற்கு மேலே நாம் கிடைக்கக்கூடிய பலன் வருவதோ வராததோ பகவான் கையில் இருக்கு என்ற எண்ணத்தோடு உலகியல் பண நாட்டை இல்லாமல் நான் செய்கிறேன்கிற கர்வம் இல்லாமல் பகவான் செய்விக்கிறான் என்ற உணர்வோடு எனது செயல்கிற பற்று இல்லாமல் ஏன்னா முந்தைய திருநாம விளக்கத்திலேயே கர்மயோகம் பற்றி பார்த்தோம் பந்தவா அந்த மாதிரி தன் விவசாய தொழிலை எனக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைச்சு மனசை முழுக்க எங்கிட்ட செலுத்திட்டு அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒருத்தர் கடமையை செய்தால் அதுவே வேள்வி செய்ததற்கு சமம் நான் நாராயணன் நீ கேட்டாயே அவர் ஏதாவது வேள்வி செய்திருக்கிறாரா நாமங்களை பாடியிருக்கிறாரான்னு என்னை சிந்தித்து கொண்டே இருக்கிறார் சிந்தித்து மனசுக்குள்ளே நாராயணா நாராயணா நாராயணான்னு என்னுடைய நாமங்கள் அவருடைய மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஏன்னா வாயால் திருநாமங்களை சொல்லிடலாம் அவசியம் சொல்லணும் தான் ஆனால் சொன்னாலும் வாயால் நாம் சொல்லுவோம் மனசு வேற எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கும் இவருக்கு வாயால் சொல்லக்கூடிய அவகாசம் இருக்கோ இல்லையோ மனசுக்குள்ளே நாராயணா நாராயணான்னு பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார் அப்படி மனசுக்குள்ளேயும் சொல்லணும் வாயாலையும் சொல்லணும் வெறுமனை வாயால சொன்னால் பலன் இல்லை அதைத்தான் நீங்கள் பகவான் வலியுறுத்துகிறான் அதுக்காக வாயை திறந்து சொல்ல வேண்டாமான்னு நம்ம புரிஞ்சுடக் கூடாது வெறுமனே வாயால் சொல்வதை விட மனம் ஈடுபட்டு அந்த ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய ஒரு ஒரு குணத்தை சொல்கிறது அது எந்த குணத்தை சொல்கிறதுன்னு அந்த குணத்தை மனம் சிந்திக்கணும் நாக்கு அந்த நாமத்தை பாடணும் இதுதான் பெரியோர்கள் காட்டிய வழி பராசரபற்ற காட்டிய வழி ராமானுஜர் காட்டிய வழி அதனால தான் நாம் என்ன பண்றோம்னா விஷ்ணு சகஸ்திர ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து சொல்றோம் இந்த கதைங்கிறது எப்படிப்பட்ட கதையாக தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அந்த திருநாமம் பகவானுடைய எந்த குணத்தை சொல்கிறதோ அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதை அப்போது கவசம் கனெக்ட் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடியவர்கள் அந்தந்த திருநாமத்தை சொல்லும்போது இப்போ விஷ்ணு சகசிரநாமம் எல்லாருடைய இல்லங்களிலும் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லாதவர்கள் கிடையாது அல்லது அதை தொலைக்காட்சியிலோ அல்லது மொபைல் ஃபோன் யூடியூப்லையோ போட்டு கேட்காதவர்கள் கிடையாது எல்லோரும் தினந்தோறும் விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்வார்கள் கேட்பார்கள் அது யூனிவர்சலாக எல்லா ஹிந்து ஃபேமிலிஸ்லையும் அவர்கள் பாரத தேசத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி பாரத தேசத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி விஷ்ணு சகசிரநாமங்கிறது காலையோ மாலையோ ஒரு வேளையாவது எல்லார் வீடுகளிலும் சொல்லப்படுகிறது அட்லீஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க அவர்களால் சொல்ல முடியலைனாலும் திருமதி எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா அவர்களுடைய அந்த ஒரு விஷ்ணு சகஸிரநாமம் இசை அதையாவது வீட்டிலே ஒரு முறையாக ஓட விட்டு விடுவார்கள் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அந்த நாமங்களை நம்ம காதால் கேட்குறோம் வாயால் சொல்கிறோம் அத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு திருநாமமும் எந்த குணத்தை சொல்கிறதுங்கிறத மனசாலையும் நாம் நினைக்க வேண்டும் அயால் சொன்னாலும் பகவானுக்கு உகப்பு தான் இருந்தாலும் மனத்தால் நினைப்பது மனம் ஈடுபடுவதுங்கிறது அதை விட வசதி ஆக பகவான் சொல்கிறான் அவர் பாருங்கள் அவருடைய மனம் என்பது மொத்தமாக என்னிடம் ஈடுபட்டு இருக்கிறது அதனால் என்னையே தான் நினைத்து கொண்டிருந்தார் அதனால் அவர் செய்த விவசாயத்தையே என்னை குறித்த ஒரு வேள்வியாக மிகச்சிறந்த பூஜையாக நான் அங்கீகரித்து விட்டேன் அதனால் அவர்தான் என்னுடைய சிறந்த பக்தர் என்று நாரதரிடம் சொன்னான் பகவான் ஏன்னா வேள்வி வேள்வி என்று நாம் சொல்கிறோம் அந்த வேள்விகளால் அவசியம் பகவானை ஆராதிக்க வேண்டும் வேள்விகள் என்பது உலகத்துக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இன்னொரு விஷயம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த வேள்வியின் வடிவமாக இருப்பவனும் தான் யாகம்னு சொல்கிறோமே அந்த யாகத்தின் வடிவமாக இருப்பவனும் தான் அந்த யாகத்துக்கு கருவியாக இருப்பவன் அதை செய்து முடிப்பவனும் நாம் செய்வதற்கு அனுகிரகம் அனுபவனும் தான் அந்த யாகத்துக்கு பலனாக இருப்பவனும் நாராயணன் அப்போ ஒரு அக்னியில ஹோமம் பண்ணி தீ மூட்டி செய்வது மட்டும் தான் யாகம்னு இல்லை அதையும் அவசியம் செய்ய வேண்டிதான் அது மட்டும் தான் யான யாகம்னு இல்லை பகவானிடம் நம்முடைய மனத்தை செலுத்தி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே ஒரு யாகம்தான் அப்போ அந்த விவசாயி அவருடைய விவசாய தொழில சரியா பகவான்கிட்ட மனத்தை செலுத்தி செய்துகிடுகிறார் என்றார் அதுவும் ஒரு யாகம் தான் அதையினால பகவான் யாகமே வழிவடுத்தவன் அவனுடைய திருமேனிலேயே எல்லா யாகங்களும் இருக்கு அது அந்த யாகத்துக்கு உறுதுணையாக நின்று நடத்தி வைப்பவனும் பகவான் அந்த யாகத்துக்கு பலன் தருபவனும் பலனாக இருப்பவனும் பகவான் இந்த புரிதல் நமக்கு வரணும் இப்போ நாம் தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு விஷ்ணு சகஸ்திரநாமம் கேட்கிறோம் என்றால் இதுவும் மிகப்பெரிய யாகம் கவசம் கணக்கில் ஆறு மணிக்கு கேட்கிறீர்கள் சங்கரா தொலைக்காட்சியில் காலை ஏழு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் கேட்கிறீர்கள் இதே விஷ்ணு சகஸிரநாமம் நம்முடைய கதையோடு கூடிய விளக்கங்கள் அப்போ இதை தினந்தோறும் நாம் கேட்கிறோம் என்றால் இது ஒரு மிகப்பெரிய யாகம் ஏன்னா பகவானை குறித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே யாகம் அனைத்து யாகங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் அவனே இவ்வாறு யாகங்களே வடிவெடுத்தவனாக இருப்பதால் தான் யக்ஞகா என்று பகவான் அழைக்கப்படுகிறான் யக்ஞகா என்றால் யாகம் வேள்வி என்று பொருள் அந்த யாகத்தின் வடிவமாக வேள்வியின் வடிவமாக அவனே இருப்பதால் தான் அவனை குறித்து செய்யக்கூடிய எல்லா வழிபாடுமே யாகம்னா ஆயிடுறது அதனாலதான் என்ன சொல்றோம் ஒரு சிரவண யாகம் நாம பகவானை பற்றி கேட்கிறோம் என்றால் அது ஒரு சிரவண யாகம்ங்கிறோம் இங்கே ஒன்னும் தீயே மூட்டலை வேள்வியே செயல யாகம்னு சொல்றேன் இல்லையா பகவானே யாகமே வடிவெடுத்தவன் அதனால் அவனை குறித்து ஒரு வழிபாடு செய்கிறோம்னா அதுவும் யாகம்தான் இப்படி யாகத்தை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான் யாகத்துக்கு அவனே உறுதுணையாக இருந்து நடத்தி வைக்கிறான் அதற்கு பலன் தருபவனாக ஏன் அவனே பலனாக இருந்து தன்னையே தருகிறான் இப்படி அனைத்து யாகங்களாலும் ஆராதிக்கப்படுவதாலே யக்ஞகா பராசரபட்டருடைய விளக்க உரை யக்ஞாராத்யதையா யக்ஞகா என்று இருக்கிறார் யஜ்ஞங்களாலே யாகங்களாலே ஆராதிக்கப்படுபவனாக இருப்பதாலே பகவான் யஜ்யகான்னு அழைக்கப்படுகிறான் வெறும் ஆராதிக்கப்படுபவன் என்பதோடு மட்டுமில்லாமல் யஜ்ஞ தத் சாதன தத் பலாவித விதித்துவேன பிரதிபாதித்தகாம் யஜ்ஞ வேள்வியின் வடிவமாகவும் அவனே அழைக்கப்படுகிறான் தத் சாதன அதை செய்து தரக்கூடிய சாதனமாகவும் அவனே இருக்கிறான் தத் பலாவதித்வேன தத் பலம் அந்த வேள்வியின் பலனாகவும் அவனே இருக்கிறான் என்று அனைத்து வடிவங்களிலும் அந்த வேள்விகளை நடத்தி கொடுப்பவனாக வேள்விகளால் ஆராதிக்கப்படுபவனாக திகழ்வதாலே யக்ஞகா என்று பகவான் அழைக்கப்படுகிறான் அப்போ யஜ்ஞகா என்றால் வேள்விகளால் யாகங்களால் ஆராதிக்கப்படுபவர் என்று பொருள் இப்ப பாருங்கள் நானூற்றி நாற்பத்தாறுலேருந்து நானூற்றி ஐம்பது வரை ஐந்து திருநாமங்கள் வேத சடங்குகளால் ஆராதிக்கப்படுபவன் பகவான் என்று காட்டுகின்றன என்று பார்த்தோம் அல்லவா அந்த வகையில் வேதங்கள் கூறும் யாகங்கள் வேள்விகள் அதனால் ஆராதிக்கப்படுபவன் நாராயணன் யஜ்ஞகா நானூற்றி நாற்பத்தாறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து எல்லோரையும் இந்த சிரவண யாகமாகிய வேள்வியிலை ஈடுபடுத்தி யக்ஞாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் மிகச்சிறந்த வேள்விகளுக்கான பலன்களையெல்லாம் அந்த பகவான் நமக்கு அளித்துருள்வான் நன்றி வணக்கம்